தமிழகத்தில் சட்டத்திற்கு கட்டுப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்பாக குளித்தலையில் பேசும்பொழுது செந்தில் பாலாஜி மிகப்பெரிய ஊழல்வாதி, அவர் மட்டுமல்ல செந்தில் பாலாஜியின் தம்பி அசோகனுமா சேர்ந்து கரூர் மாவட்டத்தையே தங்களுடைய ஊழலின் கைப்பிடியில் வச்சுருக்காங்கன்னு. உண்மையில் இன்னைக்கு ஜனநாயக விரோத அராஜக ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் இவரே ஊழல்வாதின்னு சொன்னது, ஸ்டாலின் என்ன ஆயிருக்கணும், சந்தோஷப்பட்டிருக்கணும், நான் ஆட்சிக்கு வந்தால் செந்தில் பாலாஜி ஜெயிலில் வைப்பேன்னு சொன்னேன், இன்றைக்கி அவர் ஜெயிலுக்கு போயிருக்கார். ஆகவே வாழ்க்கையிலே எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியான நாள் இதுன்னு சொல்லியிருக்க வேண்டிய ஸ்டாலின் பாரதிய ஜனதா கட்சியை மிரட்டுறாராம். அதுலேயும் இது மிரட்டல் இல்லை, எச்சரிக்கைங்கிறாராம். ஹூ ஆர் யூ டு காஷன் அஸ் ஈவன், நீங்கள் வந்து நெருக்கடி நிலையின் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இருந்ததுன்னு என் போன்றவர்களுக்கு தெரியும். சலவைக்கு போட்ட கருப்பு சிவப்பு வேட்டியை வாங்கிறதுக்கு பயந்து 1.5 வருஷம் கரவேட்டியே கட்டாத ஒரு கட்சி உண்டுன்னா அது திமுக கட்சி தான். அது தொடர்நடிங்கிகளின் பார்ட்டி, பயந்தாங்குழிகளின் பார்ட்டி. இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கேங்கிறதுக்காக பிஜேபி மாநில செயலாளர் எஸ்ஜி சூர்யாவை கைது பண்ணலாமா? இது என்ன போலீஸ் ராஜா, அராஜக ஆட்சியா? ஆகவே ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஆர்டிகிள் 164 தெளிவாக சொல்லுது, அமைச்சர்களை நியமிப்பவர் முதலமைச்சர் இல்லை. ஆன் தி அட்வைஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் தி மினிஸ்டர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை தி கவர்னர் வித் ஹிஸ் ப்ளஷர். ஹீ கேன் வித்ட்ரா ஹிஸ் ப்ளஷர் அட் எனி டைம். இண்டிவிஜுவல் மந்திரியை என 79 சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்டே இருக்குது, கவர்னர் ஒரு இண்டிவிஜுவல் மினிஸ்டரை டிஸ்மிஸ் பண்ணலாம். ஆகவே அந்த மாதிரி சட்டம் இருக்கும் பொழுது ஸ்பீக்கருங்கிறவர் யார்? கட்சி சார்பு இல்லாதவர். அவர் ஒரு ஊழல் மந்திரிக்காக பேசலாமா? தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, சட்டத்தின் கான்ஸ்டியூஷன் படியான ஆட்சி இல்லை. இங்கே தேர் இஸ் கிளியர் கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன். அதனால் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் எச்சரிக்கையாக நீங்கள் சொல்கிற மாதிரி அது கூட வேணாம், அட்வைஸாக சொல்கிறேன், தயவுசெய்து பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் சீண்ட வேண்டாம். சீண்டினால் அதற்கான பலனை அனுபவித்து கொண்டிருப்பது அதிகமாகும். ஏனென்றால் எஸ்ஜி சூர்யா சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? அவர் சொன்னது போல் மலக்குடியில் அந்த பட்டியல் சமுதாய இளைஞர் இறங்கினாருங்கிறது உண்மை. அவர் அதற்கு பிறகு உடலில் தோல் நோய் வந்து இறந்து போனாருங்கிறதும் உண்மை. அவர் சொன்ன இடம் வேண்டுமானால் மாறியிருக்கலாம், அது எரர் ஆஃப் ஃபேக்ட். ஏன்னா அது வந்து கடலூர் மாவட்டத்தில் நடந்ததா மதுரை மாவட்டத்தில் நடந்ததாங்கிறது வேணால் டிபேட்டபிள். ஆனால் அந்த சம்பவம் நடந்ததா நடக்கலையா, என்ன சமூக நீதி திமுகவோடது சந்தி சிரிக்கிறது, இதை பற்றி எப்பயாவது விடுதலை சிறுத்தை பேசியிருக்குமா? திருமாவளவனை போல் ஒரு பெரிய தீய சக்தியே இருக்க முடியாது. ஏன்னா சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு சொந்தக்காரர் அவர் ஏதாவது பேசினாரா? எஸ்ஜி சூர்யா குரல் கொடுத்துருக்கார் அவரோட ட்விட்டரில், அவரை ராத்திரிக்கு ராத்திரி கைது பண்ணுவாங்களா? இங்கே இப்போ நம்ம டிஜிபிக்கு சட்டப்படி ஒரு செயலை செய்யணுங்கிற எண்ணம் கிடையாது, ஏதோ எஜமா யார் உத்தரவு என்ன போடுறாரோ அதை நாம் கேட்டுக்கிட்டு போவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு மனோநிலையில் ஒரு டிஜிபி எஸ்ஜி சூர்யாவை கைது பண்ணியிருக்காரு. இது அராஜகமான செயல், திராவிட முன்னேற்ற கழகத்தின் அழிவின் ஆரம்பம் இந்த ஒரு வாரத்தில் நடந்து கொண்டு இருக்கு. செந்தில் பாலாஜி இஸ் ஒன்லி அன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், முதல் நபர் ஜெயிலுக்கு போகிறவர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஊழல் செய்த அத்தனை பேரும் சிறைக்கு போவீர்கள். இந்த அரசாங்கம் எவ்வளவு நாள் ஓடும்னு உறுதியளிக்கவே முடியாது, அவ்வளவு மோசமான
ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டவரை ஆஸ்பத்திரியில் போய் பார்த்த அக்யூஸ்டை பார்த்த சீஃப் மினிஸ்டரே இம்ப்ரப்ரேட்டரி, அது அவர் செய்திருக்கவே கூடாது, வெட்கப்பட வேண்டும். ஒரு முதலமைச்சராக இருக்கிறதுக்கு நான் அருகதை இல்லாதவங்கிறத அவர் ஆஸ்பத்திரிக்கு போய் நிரூபித்து காட்டியிருக்கார். ஆகவே அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழகத்தில் இந்த ஆட்சி எவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வருதோ, முடிவுக்கு கொண்டு வரப்போகிறோமோ மக்கள், அவ்வளவு சீக்கிரம் தமிழ்நாட்டுக்கு நல்லதுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதற்கு மேலே நீங்கள் எதுவும் கேட்கணும்னா கேட்கலாம்.